ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொல்லி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட் மந்த் அதாவது அக்டோபர் மாதத்தோட எலைட் பாஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக வந்துருக்கோம், லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பைக் ஸ்கின்னு ஓகேவா, அதுதான் நம்மளுக்கு ஸ்டார்டிங் எலைட் பாஸ் போட்டோடனே தருவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த ரெண்டு அவதாருங்க ஓகேவா, கொஞ்சம் மொக்கையான அவதார் தான், நம்மளுக்கு ஒன்றும் அவதாரெலாம் ஒன்றும் யூஸ் பண்ண போகிறது. அதுக்கப்புறம் இந்த லேடிஸ் சட்டங்க ஓகேவா, இது வந்து என்னென்னா, இந்த மாதம் எலைட் பாஸில் இருக்கிறது வந்து ஹைட் ஆகாது, வெஸ்ட்டு ஹைட் ஆகாது, ஆனால் அடுத்த மாதம் வரதில் வந்து ஹைட் ஆகும். ஆனால் என்ன, இந்த மாதம் கலராக இருக்குது, அடுத்த மாதம் வந்து அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம் மங்களாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சட்டை ஓகே, ஒருத்தர் தான் நினைக்கிறேன், இது வந்து 40 டைமண்டுக்கு சி 40 பேஜுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறது, ஃப்ரீயாக கொடுக்குறதா இருந்தாலும் ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, ரொம்பலாம் மோசம்லாம் சொல்ல முடியாது, ஆனால் நல்லாயிருக்கு ஓகேவா. எலைட் பாஸில் கொடுக்குறத விட இது நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த எலைட் பாஸ் லேடி பண்டில், இதான் இங்கே உங்களுக்கு ஓகேவா எலைட் பாஸில் முக்கியமானது, 50 முடித்த உடனே தருது. ஓரளவுக்கு இதுவும் நல்லா தான் இருக்குது, ஆனால் என்ன எப்படி சொல்கிறது, இப்போ உங்களுக்கு இது அந்தளவுக்கு பெருசாக தெரியாமல் போகலாம், கொஞ்ச நாள் ஆனால் என்ன ஒரு ரேர் பண்டில் மாதிரி ஆனாலும் ஆகலாம், நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் எஃபெக்ட் ஐஸ் எஃபெக்ட்டு, அடுத்த மாதம் எலைட் பாஸில் கொஞ்சம் அந்த ஐஸ் சம்மந்தமானதாக இருக்குது, ஐஸ் அது எப்படின்னு சொல்ல, அது எஃபெக்ட் அப்படி தான் இருக்குது, நல்லா இருக்குப்பா ஆனால் இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் என்னப்பா இது கிரேட்ஸு, அப்புறம் ஃப்ராக்மெண்ட், அப்புறம் கத்திக்கு நைஃபுக்கு ஸ்கின்னுப்பா, இந்த மாதம் வந்து பேராங்களுக்கும் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன், அடுத்த மாதம் வரதில் இந்த நைஃப்க்கு குட்டி நைஃபுக்கு அதுக்கான ஸ்கின்னு, ஆனால் ஃப்ரீயாக கொடுத்தது கூட பச்சை கலரில் கொடுத்துருந்தாங்க, ஆனால் இது வந்து கலர்ஃபுல்லாக கலர் அடித்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுவும் ஓசியில் வர டிஷர்ட்டு, நெருப்பு ப்ளஸ் ஐஸ் ரெண்டும் கலந்த மாதிரி லைட்டாக கொடுத்துருக்காங்க. ஒன்று எப்படி சொல்லுது, சும்மா ஒரு சின்ன பிளேயருக்கெலாம் கொஞ்சம் யூஸ் பண்ண கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், இது பேனர் கொடுத்துருக்காங்க, பேனரும் நல்லதாக இருக்குது ஓகேவா, அச்சா பேனர். அப்புறம் வந்து இங்கிட்டு பாருங்கள், பைசனுக்கு இது கொடுத்துருக்காங்கப்பா, அடுத்த மாதம் இது அடுத்து வெப்பன் ராயல் பைசன் ஓகேவா. ஆனால் அதே மாதிரி இந்த வரைக்கும் எந்த ஒரு எலைட் பாஸ்லேயும் கன்னுக்கு வந்து இது கொடுத்ததில்லை, பவர் கொடுத்ததில்லை. ஆனால் பாருங்கள், அடுத்த மாதம் வரதில் வந்து ரேஞ்ச் ஒன்று, அக்யூரசி ப்ளஸ்ஸு, மேக்னிசேஷன் மட்டும் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த ஒரு எலைட் பாஸ்லேயும் இது வரைக்கும் நான் எலைட் பாஸ் கன்னுக்கு கன் ஸ்கின்னுக்கு பவர் கொடுத்து பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது என்ன பார்த்தது, டெத் பாக்ஸ், இது வந்து டெத் பாக்ஸு, இதுவும் ஒரு வேளை இந்த இது எப்படி சொல்கிறது, ஃபயரும் கலந்துருக்கு ஐஸும் கலந்துருக்கு, அது மாதிரி ஏதோ ஒரு ஈவெண்ட் வரப்போகுது நெக்ஸ்ட் மந்த்தில் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு பெரிய ஈவெண்ட்டாக வரும்போ என்னன்னு தெரியல, பார்ப்போம் என்ன வருதுன்னு. அதுக்கப்புறம் இந்த பேக் பேக், இந்த பேக் பேக்கை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குங்க ஓகேவா. இது வந்து என்னென்னா, இந்த சாம்ராய் பண்டில் சாம்ராய் லைட் பாஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், அப்போ அந்த மாஸ்க் ஒன்று போட்டிருப்பேன், கும்பு மா எப்படி சொல்கிறது, மாட்டு கொம்பு மாதிரி இருக்கும்ல போட்டிருக்கோம்ல, அந்த எலைட் பாஸ் வந்தப்போ அந்த பேக் பேக் இந்த கலரில் தான் இருந்ததுண்ணே, இது மாதிரி ரவுண்டாக இருந்துச்சு, அது ஃபுல்லாக ரெட்டாக ரெடிஷாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்க எஃபெக்டாகவும். அதே மாதிரி இது இருக்குது, ஆனால் கலர் ரெண்டு கலர் கலந்து இருக்குது, சும்மா கன்னாக்கணும் அதையும் இதையும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போட்டு இதான் பார்க்க புதுசு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க, அது மாதிரி தான். அதுக்கப்புறம் இந்த பேக் பேக்கு, ஓ இது ஃபஸ்ட் லெவல் ஓகே ஓகே ஓகே, ஃபஸ்ட் லெவலில் இப்படி தான் இருக்குமா, சரி ஓகே. அதுக்கடுத்தது எலைட் பாஸ் அமௌண்ட் ஓகேவா, இந்த மாதம் எலைட் பாஸில் எமோட் இல்லை, அடுத்த மாதம் வரதில் வந்து எலைட் பாஸ் எமோட் இருக்குது. இது என்ன எமோட்னா, ரொம்ப பெருசெலாம் இல்லை, கும்பர் எமோட் தான், கொஞ்சம் ரெண்டு விரலில் ரெண்டு கையிலையும் ரெண்டு விரலில் மடக்கி விட்டாங்க அவ்வளோதான். இதுதான் இப்போ அந்த கும்பர் எமோட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் வணக்கம் சொல்லும்ல அந்த எமோட்டுப்பா, அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆல்டர் பண்ணி இதான்ப்பா புதிய எமோட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள், கர்ணாக்காரங்க மோசக்காரனுங்க. அதுக்கப்புறம் இந்த சப்போர்டு, இது சப்போர்டு ஓகேவா, ஒர்த்து தான்ப்பா, நல்லா தான் இருக்குது, நல்ல எஃபெக்டோடு இருக்குது. ஆனால் என்ன, நான் வந்து ஸ்கைவிங் யூஸ் பண்ணிட்டு கிடக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பண்டல், இந்த பண்டல் தான் இந்த நெக்ஸ்ட் மந்த்துக்கு வர, இது கொஞ்சம் எஃபெக்ட் நல்லா தான் இருக்குது. சட்டை நல்லா இருக்குப்பா, சட்டை கொஞ்சம் நல்லா இருக்குது. அதேமாதிரி மண்டையில் கொஞ்சம் நெருப்பு எரியுது, ஃபயர்மேன், இது எதுலேயோ பா சொல்லுவாங்களே, சரி விடுங்க, அதில் வர மாதிரி ஃபயர் மண்டையில் எரியுது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு எலைட் பாஸ்லேயும் இதே மாதிரி ஃபயர் எரிஞ்சுது, அதே தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருமா, இருக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப்